ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹைதராபாத் எஃப்சி அணிக்கு எதிரான இந்தியன் சூப்பர் லீக் செமிஃபைனல் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட்ல வெற்றி பெற்று ஏடிகே மோகன் பகான் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்காங்க. மற்றொரு செமிஃபைனல்ல மும்பை எஃப்சி அணியை பெனால்டி ஷூட் அவுட்ல வீழ்த்திய பெங்களூரு எஃப்சி அணியை எதிர்த்து மார்ச் 18 இறுதிப் போட்டியில் மோதுவாங்க. தங்களுக்கு சாதகமாக செயல்படுமாறு நடுவர்களுக்கு பார்சிலோனா அணி லஞ்சம் வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் சாட்சி சொல்ல தயாராயிருப்பதாக ரியல் மேட்ரிட் நிர்வாகம் தெரிவித்திருக்கும் நிலையில், ரியல் மேட்ரிட் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லவங்க இல்லைன்னு முன்னாள் ரெஃபரி எடுவார்டோ கொன்சேலாஸ் பேட்டி அளிச்சிருக்காரு. 1995 முதல் 2012 வரை லாலிகால நடுவராக பணியாற்றிய எடுவார்டோ கொன்சேலாஸ் ஒருமுறை டிபோர்டிவோ அணிக்கு எதிரான போட்டிக்கு பின்னர் அவர்களுக்கு சாதகமாக செயல்படலன்னு ரியல் மேட்ரிட் பிரசிடென்ட் ஃபிளோரண்டினா பெரேஸ் தன்னை ஒரு தனி அறையில் அடைத்து நெருக்கடி கொடுத்ததா அந்த பேட்டியில் குறிப்பிட்டிருக்காரு. போய் சொல்ல வேண்டிய தேவை தனக்கு இல்லைன்னு இது குறித்து சிடிஏ ரிப்போர்ட் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து யுவெண்டஸ் அணிக்கு திரும்பிய பால் போக்பா காயம் காரணமாக வெறும் 3 போட்டிகள் மட்டுமே ஆடியிருந்த நிலையில் மறுபடியும் இன்ஜுரி ஆயிருப்பதாகவும் அணிக்கு திரும்ப 1 மேல் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. ட்ரைனிங் செஷன்ல காயமடைந்த பால் போக்பாவின் நிலை டெஸ்ட் எடுத்த பிறகே உறுதி செய்யப்படும்னு, ஆனா இன்டர்நேஷனல் பிரேக்கு அப்புறமா தான் அணிக்கு திரும்புவார்னு தெரிவிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்டோட மைக்ரன்ட் ஒர்க்கர்ஸ் பாலிசி குறித்து விமர்சித்ததற்காக பிபிசியின் மேட்ச் ஆஃப் தி டே ப்ரோக்ராம்லேருந்து நீக்கப்பட்ட கேரி லினேக்கர் மறுபடியும் இதே ப்ரோக்ராமுக்கு இணைஞ்சிருக்காரு. இதற்காக வருத்தம் தெரிவித்து பிபிசி சேனல் கேரி லினேக்கரை திருப்பி அழைத்திருக்கும் நிலையில், தனது கருத்து குறித்து கேரி லினேக்கர் வருத்தம் தெரிவிக்காதது விமர்சனங்களை உருவாக்கியிருக்கு. சனிக்கிழமை முதல் எஃப்ஏ கப் போட்டிகளின் மேட்ச் ஆஃப் தி டே ப்ரோக்ராம்ல கேரி லினேக்கர் மறுபடியும் தொடர்வாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. 2022 உலகக்கோப்பை போட்டிகளில் பெல்ஜியம் அணிக்காக களமிறங்கியது தனது விருப்பத்திற்கு மாறானதுன்னு ஈடன் ஹசார்ட் தெரிவிச்சிருக்காரு. காயம் காரணமாக ரியல் மேட்ரிட் அணியில் பல போட்டிகளில் வெளியே இருந்த பின்னர் பெல்ஜியம் அணிக்காக களமிறங்குவதை தான் விரும்பலேன்னும், தகுதி வாய்ந்த இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதையே தான் விரும்பியதா தெரிவிச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் கரியர்லேருந்து ஓய்வு பெறுவது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுன்னு, உலகக்கோப்பை தோல்விக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என தெரிவித்திருக்கும் ஈடன் ஹசார்ட் டிசம்பர் 7, 2022 இன்டர்நேஷனல் ஃபுட்பால்லேருந்து தனது ரிட்டையர்மெண்ட்டை அறிவிச்சிருந்தாரு. சாம்பியன்ஸ் லீக் வெற்றியின் அடிப்படையிலேயே மான்செஸ்டர் சிட்டியில் தனது வெற்றியும் தீர்மானிக்கப்படும் என்பது உண்மைதான் ஹெட் கோச் பெப் கார்டியோலா தெரிவிச்சிருக்காரு. பிரீமியர் லீக் டைட்டிலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அர்சனல் தான் ஃபேவரேட்னு குறிப்பிட்டிருக்காரு. ஃபிட்னஸுக்கும் ஒர்க் அவுட்டுக்கும் பெயர் போன கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதை கண்காணிப்பதற்காக ரிங் மற்றும் பிரேஸ்லெட் அணிந்து வருவதா அல்நாசர் நியூட்ரிஷனிஸ்ட் தெரிவிச்சிருக்காரு. ஃபிட்னஸ் ரிங்கும் ஹார்ட் ரேட் மற்றும் பாடி டெம்பரேச்சர் போன்றவற்றை கணக்கிடுவதற்காக பிரேஸ்லெட் அணிந்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. அல்நாசர் அணியில் அனைத்து வீரர்களும் ரொனால்டோவின் ஃபிட்னஸையும் டயட்டையும் பின்பற்றுவதாகவும் தெரிவிச்சிருக்காரு. காயம் காரணமாக பார்சிலோனாவின் 6 போட்டிகளை தவறவிட்ட பெட்ரி தற்பொழுது ட்ரைனிங் செஷனுக்கு திரும்பியிருப்பதாகவும், மார்ச் 19 நள்ளிரவு நடைபெறும் ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிரான போட்டியில் இடம்பெற வாய்ப்பிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. வரும் சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல ஆன்சு ஃபாத்தியை ரிலீஸ் பண்ற முடிவுக்கு பார்சிலோனா வந்திருக்கும் நிலையில், லியோனல் மெஸ்ஸியை இணைப்பதற்கான அடுத்த கட்ட முயற்சியில் ஜாவி ஹெர்னாண்டஸ் இறங்கியிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. நீ இன்ஜுரி காரணமா நெய்மர் ஜூனியர் மேற்கொண்ட சர்ஜரி வெற்றிகரமா முடிந்திருப்பதா டாக்டர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. நார்மல் ரொட்டீனுக்கு திரும்ப மேலும் சில தினங்கள் ஆகும்னு, பழையது போன்று நெய்மரால் ஆட முடியுமா இல்லையா என்பது பின்னரே அறிவிக்கப்படும்னு, ஆனா மேற்கொண்டு இன்ஜுரி ஆகாம பாத்துக்கணும்னு டாக்டர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. 2023 இதுவரையில் கூகுள்ல அதிகமாக தேடப்பட்ட கால்பந்து வீரர்களின் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ராபர்ட் லெவண்டோஸ்கி 5 இடத்திலும், கிலியன் எம்பாப்பே 4 இடத்திலும், நெய்மர் ஜூனியர் 3 இடத்திலும், 13.2 மில்லியன் தேடல்களோடு லியோனல் மெஸ்ஸி 2 இடத்திலும், 17.4 மில்லியன் தேடல்களோடு கிறிஸ்டியானோ ரொனால்டோ முதலிடத்திலும் இருக்காங்க. வரும் சம்மர்ல ரியல் மேட்ரிட் அணியுடனான கரீம் பென்சிமாவின் கான்ட்ராக்ட் நிறைவடைய இருக்கும் நிலையில், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா 3 பிளேயர்ஸை ஷார்ட்லிஸ்ட் செய்திருப்பதா முண்டோ டிபோர்டிவோ பத்திரிகை தெரிவிச்சிருக்காங்க. பென்ஃபிகா அணிக்காக ஆடிவரும் போர்ச்சுகல் நாட்டைச் சேர்ந்த கொன்சாலோ ரமோஸ், டாட்டன்ஹாம் அணியின் பிரேசில் நாட்டைச் சேர்ந்த ரிச்சலிசன் மற்றும் பிஎஸ்ஜி நட்சத்திர வீரர் கரீம் பென்சிமாவையும் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2023-24 சீசனுக்கான ரியல் மேட்ரிட் ஹோம் ஜெர்சியின் புகைப்படங்கள் லீக் ஆயிருக்கு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.